السلام عليكم ورحمة الله تعالى وبركاته கண்ணிய மிக்கவர்களே இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனலில் பல்வேறு செய்திகளை பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு நேரங்களில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையின் காரணத்தினால் பார்த்து கொண்டே வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் குரானுடைய வசனங்கள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றிவிடுகின்றது குரானை அடிமையான அந்த பெண்களும் கூட எப்படியெல்லாம் கற்று அதிலே சிறந்து தேர்ந்திருந்தார்கள் என்ற செய்தி படிப்பினையாக அமைந்திருக்கின்றது மைமூன தபுனு மிஹ்ரான் மைமூனா இப்னு மிஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி எஜமானியாக இருக்கின்றாள் முதலாளியாக இருக்கின்றாள் அந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அடிமையாக ஒரு பெண் இருந்தாள் அந்த பெண்மணி ஒரு நாள் உணவு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் உணவு சாப்பிட்டு சமைக்கப்பட்ட உணவை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் யதார்த்தமாக கையிலே கொண்டு வந்த சால்னா குழம்பு கீழே கொட்டி விடுகின்றது அந்த சால்னா குழம்பு எஜமானியுடைய மேனியிலே பட்டு விடுகின்றது அந்த நேரத்தில் எஜமானி அந்த அடிமையை அடிப்பதற்காக நினைக்கின்றார்கள் அடிக்க வேண்டும் என்பதாக நினைக்கும் அளவுக்குள்ள கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அந்த அடிமையான பெண் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றாள் வல் காலிமீனல் கைல நல்லோர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் அந்த நல்லோர்கள் கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள் கோபத்தை வெளியிலே வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய அந்த பகுதியை ஓதுகின்றார்கள் இதை கேட்டுவிட்டு இந்த வசனத்தை ஓதுவதற்கு முன்பாகவே அந்த அடிமை பெண் சொல்கின்றாள் என்னுடைய எஜமானி அவர்களே இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் அமுல்படுத்தி பாருங்களேன் என்பதாக சொல்ல இந்த வசனத்தை ஓதிய மாத்திரத்திலே இந்த பெண்மணி சொல்கின்றார்கள் நிச்சயமாக நான் இந்த வசனத்தினுடைய அமலை நான் செய்துவிட்டேன் எனவே எல்லா கோபத்தையும் நான் மெண்டு விழுங்கிவிட்டேன் என்பதாக சொல்ல அந்த அடிமை பெண் மீண்டும் ஓதுகின்றால் இந்த வசனத்தையும் நீங்கள் அமுல்படுத்தி பாருங்களேன் என்பதாக சொல்லிவிட்டு வல் ஆஃபீன அனின்னாஸ் அந்த நல்லோர்கள் யாரெல்லாம் தவறுகளை செய்து விட்டார்களோ அந்த தவறை மன்னித்து மறந்தும் விடுவார்கள் அப்படிப்பட்ட குணத்தை பெற்றவர்கள்தான் நல்லோர்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை அந்த அடிமை பெண் சொல்ல மைமூனத்தபன் மிஹ்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி உடனடியாக இந்த வசனத்தினுடைய பகுதியையும் நான் அமல் செய்து விட்டேன் உன்னுடைய எல்லா தவறுகளையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்ல அந்த அடிமை பெண் தொடர்ச்சியாக அந்த வசனத்துடைய இறுதி பகுதியை ஓதுகின்றாள் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் உபகாரம் செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்ற வசனத்தினுடைய இறுதி பகுதியை அந்த பெண்மணி ஓத இந்த மைமூனத்து பின்து மிகரான் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் அந்த அடிமை பெண்ணை பார்த்து சொல்கின்றார்கள் உன்னை அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக வேண்டியே நான் விடுதலை செய்துவிட்டேன் இனிமேல் நீ எனக்கு அடிமை கிடையாது சுதந்திரமான பெண்ணாக நீ மாறிவிட்டாய் என்பதாக உரிமை விட்ட வரலாறை பார்க்கின்றோம் கண்ணியமிக்கவர்களே நிர்பந்தமான கோபம் கொப்பளிக்கக்கூடிய கோபம் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே திருமறை வசனத்தை அந்த வார்த்தையினுடைய கருத்தை முழுமையாக ஏற்று அல்லாஹ் நேரடியாக பேசுவதாக நினைத்து உள்ளம் மாறிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை அந்த அடிமை பெண்களும் கூட குர்ஆனை எந்த அளவுக்கு கற்று வைத்திருந்தார்கள் அதிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை நம்முடைய கவனத்திலே வைத்தவர்களாக இந்த குர்ஆனை நாமும் கற்று நம்முடைய சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுத்து அதன் பிரகாரம் அமல் செய்து அல்லாஹனுடைய மேலான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும்
அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க திருமறையினுடைய கருத்துக்களை முழுமையாக புரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.